என்னடா புனிதாக தான் பிரசவ வலி அதுக்காக தான் நீ வந்து அர்ச்சனா கூட்டி போனேன்னு பானு சொன்னா நீ என்னடா புனிதாவோட வர ஆமாடா போம்போது பிரசவ வலி நினைச்சு தான் போனோம் ஆனா சாதாரண வலின்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க ஓ டேய் அப்புறம் ஒரு சந்தோஷமான விஷயம் அர்ச்சனா நீ உள்ள போய் சக்கரை எடுத்து வா என்னாச்சு என்ன சந்தோஷம் நீ உள்ள வா சொல்றேன் குடுமா செல்லோ வாயத்தரடா என்ன விஷயம் நீ வாயத்தர சொல்ற நீ முதல்ல சொல்லுடா மச்சான் உன்ன மாதிரி நல்லவனா இருந்தா இந்த உலகத்துல வாழவே முடியாதுன்னு நினைச்சேன்டா நீ அடிக்கடி சொல்லுவியே நீதி நியாயம் நேர்மைன்னு அதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லைன்னு நினைச்சேன்டா ஆனா இப்பதான் முற்பகல் செஞ்சா பிற்பகல் விளையன்னு சொல்வாங்கல்ல அதுக்கு அர்த்தத்தை புரிஞ்சுகிட்டேன் நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியலடா மாமனார் கூட சேர்ந்துகிட்டு அவங்க அம்மாவையும் கையில போட்டுக்கிட்டு புள்ளத்தாச்சா இருந்த அர்ச்சனாவையும் உன்னையும் வீட்டை விட்டு அடிச்சு வெளியில விரட்டி அனாதையா நிக்க வச்சானே வாசு இன்னைக்கு போறதுக்கு இடம் இல்லாம நீ அர்ச்சனாவ எந்த பிளாட்ஃபார்ம்ல படுத்திருந்தீங்களோ அதே பிளாட்ஃபார்ம்ல அனாதைய படுத்திருக்கான்டா என்னடா சொல்ற ஆமாண்டா வாசு அவன் மாமனார் மாமியாரும் வீட்டை விட்டு அடிச்சு விரட்டிட்டாங்க எங்க போறதுன்னு தெரியல நேரா உங்க வீட்டுக்கு போயிருக்கான் உங்க அப்பா அம்மாவும் சேர்க்கல என்ன பண்றது பிளாட்ஃபார்ம்ல வந்து படுத்திருக்கான் போலீஸ் சும்மா விடுமா அடிச்சு மிரட்டி சும்மா விடல செல்லையும் புடுங்கிட்டாங்க போன்னு உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான் அத பார்த்த சந்தோஷத்துல பூரிச்சு போய் வந்திருக்கேன் வாயத்தர யாரச்சனா இவன் சொல்றதெல்லாம் உண்மையா வாசுவ பிளாட்ஃபார்ம்ல நீ பாத்தியா ஆமா அந்த கண்கொள்ள காட்சிய பார்த்துட்டு தான் வரேன் அப்பா ஃபோன் பண்ணி வாசுவ வீட்டு விட்டு விரட்டி விட்டேன்னு சொன்னாரு ஆனா அவன் ஏதாவது ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருப்பான்னு நான் நினைச்சேன் இப்படி பிளாட்ஃபார்ம்ல இருப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல யாரச்சனா இவன் தான் வாசு வந்த நிலமல பார்த்து சந்தோஷப்பட்டனா நீயும் சந்தோஷப்பட்ட உன் மனசுல கொஞ்சம் கூட ஒரு வருத்தமே வரல பார்த்ததும் முதல்ல வருத்தமா தான் இருந்துச்சு பரிதாபப்பட்டு உதவி பண்ணலாம்னு தான் நினைச்சேன் ஆனா அந்த நிமிஷமே அவன் நமக்கு பண்ண துரோகம் தான் என் கண்ணு முன்னாடி வந்து நின்னுச்சு அவனுக்காக இறக்கப்பட்ட அந்த கடவுள் கூட நம்மள மன்னிக்க மாட்டாருன்னுதான் அடுத்த நிமிஷமே என் முடிவை மாத்திக்கிட்டேன் டேய் என்னடா நீ இந்த விஷயத்தை சொன்னா நீ சந்தோஷப்படுவேன்னு வந்து சொன்னா அவனுக்கு இறக்கப்பட்டு பேசிட்டு இருக்க ஏ பழைய பாசம் இன்னும் மனசுல இருக்கா அவன் பண்ண துரோகம்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா இதுக்கு பேர் பாசம் கிடையாது மனிதாபிமானம் யாரா இருந்தாலும் சரி நம்ம கண்ண எதிர ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது அதை பார்த்து ரசிச்சு சந்தோஷப்படுறது நல்ல குணம் கிடையாது அரக்கு குணம் கொடூரத்தனம் நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம என்னையும் கூட சேர்ந்து சந்தோஷப்பட சொல்றீங்களே நீ என்ன புரிச்சுக்கிட்டது அவள் தானா டேய் செல்வம் வேணாண்டா பழைய தம்பி பாசத்துல மறுபடியும் உதவி பண்ணுன்னு போய் நின்ன நீயும் பழைய நிலைமைக்கு தான் வந்து நிப்ப உனக்கு ஞாபகம் இருக்கா உன் தம்பி உனக்கு துரோகம் பண்ண ஒவ்வொரு தடவையும் கடவுள்னு ஒருத்தர் இருக்காண்டா நிச்சயம் அவன் அனுபவிப்பான்னு சொல்லிட்டே இருந்தேன் அதான்டா இப்ப நடந்திருக்கு கடவுள் நான் இருக்கேன்னு இப்ப நிரூபிச்சிருக்காரா இல்லடா அனாதே ஆதரவு இல்லாம பிளாட்ஃபார்ம்ல கிடந்த அவங்கிட்ட ஆறுதல ஒரு நாலு வாரத்தை பேசி வீட்டு கூட்ட வந்து விட்டுருந்தா அவன் செஞ்ச தப்பெல்லாம் நினைச்சு கண்ணீர் விட்டு அழுது இருப்பான்ல அதான் அவன் கொடுக்குற பெரிய தண்டனை அப்ப போங்க அவனை வீட்டு கூட்டிட்டு வந்து ஆதரவு காட்டுங்க அவன் மறுபடியும் பாம்பு மாதிரி கொத்திட்டு போட்டோம் ஒரு மனுஷன் நல்லவனா இருக்கிறது தப்பு இல்லங்க இப்படி அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கிறது தான் ரொம்ப தப்பு புரியாம பேசிட்டு இருக்காத அர்ச்சனா வாசு மட்டுமா நம்மளுக்கு துரோகம் செஞ்சா அவங்க கூட தான் நமக்கு துரோகம் செஞ்சாங்க அவங்க நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்று செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு அழும்போது நம்ம அவங்களை மன்னிக்கல அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்க உங்க அம்மாவை மன்னிச்சது நீங்க மட்டும்தான் நான் இல்ல இப்ப நான் வாசுவை எந்த அளவுக்கு வெறுக்கறனோ அதே அளவுக்கு தான் அந்த அம்மாவையும் நான் வெறுக்கறேன் அவங்க ரெண்டு பேரையும் எந்த காலத்துல என்னால மன்னிக்கவே முடியாதுங்க வயித்துல புள்ளைய சுமந்துகிட்டு போறதுக்கு போக்கிடும் இல்லாம தெரு தெருவா அலைஞ்சு கடைசியில பிளாட்ஃபார்ம்ல படுத்தோமே அந்த வலியை என்னால மறக்கவே முடியாது அதனாலதான் அவன் படுற கஷ்டம் எனக்கு நியாயமா படுது இல்ல அர்ச்சனா நீ என்னதான் நியாயம் சொன்னாலும் சரி அது ஏன் மனசு ஏத்துக்காது முன்ன பின்ன தெரியாத ஒருத்த இந்த நிலைமையில கிடந்தாலே அதை பார்த்து என் மனசு கஷ்டப்படும் இப்ப அங்க பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடக்கிறது என்னோட தம்பி இந்த கையில நான் தூக்கி வளர்த்தவன் அவன் உடம்புலயும் ஏறத்தம் தான் ஓடுது அவன் இந்த நிலைமையில இருக்கும் போது என்னால அவனுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணிதான் ஆகணும் நில்லுங்க எதுதான் உங்க முடிவுனா ஏன் முடிவையும் கேட்டுட்டு போங்க என்ன முடிவு நீங்க அவனை பார்த்து இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது நான் இங்க இருக்க மாட்டேன் இது உங்ககிட்ட நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அர்ச்சனா வேற என்னங்க பட சொல்றீங்க உங்களோட சேர்ந்து ஆயிரம் கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு எப்படியோ வாழ்ந்து காட்டலாம் போராடலாம் நினைக்கிற என்ன விட உங்களுக்கு ஆயிரம் கஷ்டம் கொடுத்த உங்க தம்பி தான் முக்கியம்னு நீங்க முடிவெடுத்தா அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் என்ன கரெக்டா சொன்ன அர்ச்சனா இந்த பாரு நீ மறுபடியும் வாசுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சினா என்னையும் மறந்துரு இத்தோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடும் ஆமானு நானும் அர்ச்சனா பக்கம்தான் இதுக்கு மேலையும் வாசுவுக்கு உதவி பண்றதா சொன்னீங்க எங்க உறவையே மறந்துடுங்க
இனிமே அவன் போக மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த உலகத்துல எல்லாரையும் விட நீதான் முக்கியம்னு நினைக்கிறவன். மத்ததெல்லாம் காலில் பேசிக்கலாம். நாங்க கிளம்புறோம். வா புனிதா. இந்தா வரேன் அர்ச்சனா. வாசுவை நினைச்சு தூக்கம் வராம தவிக்கிறீங்களா? ஆமா அர்ச்சனா, அவன் கஷ்டப்படுறது எனக்கு தெரியாம இருந்தா கூட பரவாயில்ல. அவன் கஷ்டப்படுறத பார்த்ததான் நீயே சொல்லிட்ட. அதுக்கப்புறம் நல்ல இப்படி நிம்மதியா தூங்க முடியும். உங்க நல்ல மனசு எனக்கு புரியுதுங்க. உங்க நல்ல குணத்தால அவங்க உங்களுக்கு பண்ண துரோகத்தை நீங்க வேணா மறக்கலாம் மன்னிக்கலாம். ஆனா எனக்கு நீங்க நம்ம குழந்தை நம்மளோட எதிர்காலம் தாங்க முக்கியம். அதனாலதான் உங்ககிட்ட அவ்வளவு கோவப்பட்டு கடுமையா நடந்துகிட்டேன். ஏன் மனசுலயே அன்பு இருக்கு, ஈரம் இருக்கு, பாசம் இருக்கு, இது எல்லாத்துக்கும் மேல நம்ம எதிர்காலத்தை பத்தின பயமும் இருக்கு. வாசுவும் சரி, அவங்க அம்மாவும் சரி, பாசத்தை காட்டி உங்களை ஏமாத்தினவங்க. அவங்க நமக்கு செஞ்ச துரோகத்தெல்லாம் தாண்டி இப்பதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப போய் அவங்களை நம்ம பக்கத்துல சேர்த்துக்கிட்டு மறுபடியும் நம்ம பிளாட்ஃபார்ம்கே போயிட்டா ஏற்கனவே அனுபவிச்ச அந்த வலி இன்னும் என் மனசுல இருக்கு. மறுபடியும் அப்படி ஒரு நிலைமையை தாங்கிக்கிற தெம்பும் தைரியமும் என் மனசுல இல்லங்க. அது மட்டும் இல்லங்க, அப்ப நம்ம தனியா இருந்தோம், போராடி சமாளிச்சோம், இப்போ நமக்கு குழந்தை இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தூங்காம இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தியா? இந்த காஃபிய குடி. எனக்கு வேண்டாம். ஏண்டி நைட்டும் சாப்பிடல, இப்பவும் காஃபி வேண்டாங்கற? என்ன, உன் புருஷனை வீட்டை விட்டு விரட்டிட்டோம்னு கோவமா? நான் உன்னை இப்ப காஃபி கேட்டனா? எதுக்காக இப்படி வந்து தொந்தரவு பண்ற? முதல்ல வெளியே போ. ஏண்டி ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஏற்கனவே வயித்த சுத்தம் பண்ணிக்கிட்டு வந்து இப்படி எதுவுமே சாப்பிடாம பட்னியா கிடந்தா உடம்பு என்னத்துக்குமா ஆகும்? முதல்ல காஃபிய குடி. வேண்டாம்னு சொல்றது காதல விடல, எதுக்கு இப்படி கட்டாயப்படுத்த? போ இங்க இருந்து. அடம் பிடிக்காதம்மா, குடிம்மா. வேண்டாம் சொல்றல. நைட்டும் சாப்பிடல, ராத்திரி எல்லாம் தூங்காம இருந்திருக்கா போல இருக்கு. கண்ணெல்லாம் எப்படி செவந்திருக்கு பாருங்க. காஃபியாவது குடின் கட்டாயப்படுத்தினா வேணானு தட்டி விடுறாங்க. என்ன புருஷன பிரிஞ்ச துக்கமா? என்னடி முறைக்கிற,
உன் புருஷன் என்ன பத்திரமா தங்கமா? நாங்க அவன வீட்டோட மாப்பிளைய தங்க வச்சு அவமானப்படுத்தி விரட்டி அடிச்சிட்டோமா? என் கண்ணு முன்னாடியே உன்னை கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்த்தான். நான் அப்ப தடுக்காம இருந்திருந்தா உன்னை கொலை பண்ணிருப்பான், தெரியுமா? இத பார், அவன் உனக்கு நல்ல புருஷனா நடந்துக்கல, எங்களுக்கு நல்ல மருமகனா நடந்துக்கல. அவனுக்கு இது தேவதா. ஆரம்பத்துல இருந்தே அவன் பொறுக்கியா ஊதாரித்தனமா தான் இருந்துட்டு இருந்தான். அதனாலதான் உங்க காதல நான் பிரிக்க பார்த்தேன். ஆனா என்னையும் மீறி நீங்க ரெண்டு பேரும் ஓடி போய் திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. சரி, உனக்காக அவனை கௌரவமா வச்சுக்கிறமேங்கிறதுக்காக டிபார்ட்மெண்ட்ல ஸ்டோர் வச்சு கொடுத்தேன். ஆனா அங்கேயும் விசுவாசமா இல்ல, கல்லாவளை கை வச்சான். எல்லாத்துக்கும் மேல இப்ப போலி பத்திரம் தயார் பண்ணி என்னையே ஏமாத்த பாத்திருக்கான். இப்படி தப்புக்கு வேலை தப்பு பண்றவன எப்படி வீட்டோட வச்சுக்க முடியும்? அவங்க கூட தான் சேர்ந்து வாழணும். நீ முடிவு பண்ணா நீ வெளியே போலாம். அவங்க கூட சேர்ந்து பிச்சை எடு. நான் உன தடுக்க போறது இல்ல. என்ன இந்த வசதி வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு வெளியே போக மாட்டேங்கிற நினைப்புல பேசிட்டு இருக்கீங்களா? ஏற்கனவே இந்த வசதி வாய்ப்பெல்லாம் உதறி தள்ளிட்டு என் மாமனார் வீட்டுல வறுமையில வாழ்ந்தவதான் நானு. ஞாபகத்துல வச்சுக்கோங்க, புருஷன் தான் முக்கியம்னு எனக்கு தோணிருந்தா வாசு போனப்பவே நான் இந்த வீட்டை விட்டு போயிருப்பேன். ஏன் போகல? வாசு மேல உங்களுக்கு இருக்கிற அதே கோவம் எனக்கும் இருக்கு. என் வருத்தம் என்னன்னா, இப்ப வாசுவால அவங்க அம்மா வீட்டுக்கும் போக முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு துரோகம் பண்ணிருக்காரு. அதான் அவர் எங்க போவாரு, என்ன பண்ணுவாருன்னு ஒரே கவலையா இருக்கு. நன்றி கேட்ட மனுஷனை பத்தி நீ ஏன் கவலைப்படுறன்னு நீங்க கேக்கலாம். கொஞ்ச நாள் நெருக்கமா பழகினவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சாலே மனசுல வருத்தமும் துக்கமும் வர்றது சகஜம்தான். நான் வாசுவோட இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கேன், அவரை பிரிஞ்ச துக்கமும் வருத்தமும் எனக்கு இருக்க கூடாதா? எனக்கு எப்ப சாப்பிடணும்னு தோணுதோ அப்ப நான் சாப்பிட்டுக்கிறேன், எப்ப தூங்கணும்னு தோணுதோ அப்ப நான் தூங்கிக்கிறேன். வாசுவை பிரிஞ்ச சோகத்துல நான் ஒன்னும் செத்துற மாட்டேன். போங்க, போய் உங்க வேலையை பாருங்க. என்னங்க, ரேவதி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே கஷ்டமா இருக்கு. மாப்பிள்ள இல்ல, வாசுவால கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு போயிருக்க முடியாது. வேற எங்க போயிருப்பாருங்க? அவன் எக்க எடுத்துட்டு போன நமக்கேடி வா. குமார் வா. இதோ வந்துட்டேன். ரெண்டு நாளைக்கு சேர்த்து டாய்லெட் போகணும். எவ்வளோப்பா? 3 ரூபா. என்னப்பா முடிய போகுது? ஏதாவது பெரிய அமௌண்டா வேணா கேளு, போட்டு கொடுத்துடலாம். சரிங்கண்ணே, தேவைன்னா கேட்டு வாங்கிக்கிறேண்ணே. அப்போ வரட்டுமா? வாங்கண்ணே. இன்னும் நீ போலையா? இங்கே தான் இருக்கியா? இல்லைண்ணே, 3 ரூபா இருக்குண்ணே. ஆனால் சாப்பிட கூட காசு இல்லைண்ணே, கொஞ்சம் கருணை காட்டுங்க. கருணை காட்டுற இடமா இது?
போய சரிண்ணா இந்தாங்க காசு போப்பா அண்ணே சீப்பு கண்ணாடி இருக்கானே என்னது சீப்பு கண்ணாடியா போய அந்த பக்கம் போயண்ணா சரிண்ணா காலை கடன் எப்படியோ முடிஞ்சிருச்சு ஆனா ஒரு மனுஷனுக்கு முக்கியம் மூணு பொழைக்கிறதுக்கு ஒரு வேலை சாப்பிடறதுக்கு ஒரு ஹோட்டல் தங்கறதுக்கு ஒரு இடம் ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடணும் அதுக்கப்புறம் வேலை தேடுவோம் கையில எதுவும் இல்லையே பாப்போம்